வணக்கம். நவ கிரகங்களில் ஒருவரான சனி பகவான் கருப்பு நிற ஆதிக்கத்தில் வீற்றிருப்பார். நீதி, நேர்மை மற்றும் நியாயம் எனும் மூன்று வரிகளை முன்னெடுத்து செல்லும் இவர் சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்த புதல்வனாவார். மண்ணுலகம் மட்டுமல்லாது விண்ணுலகிலும் பொறுத்தவரை இவரை ஆயுள் காரகன் என அழைக்கப்படுகிறார் சனீஸ்வர பகவான். காரணம், வாழ்க்கையில் ஏற்படும் கடுமையான துன்பத்திற்கு இவரே காரணம் என்கின்றனர். ஆனால் உண்மையாக மனமுருகி சனீஸ்வரரை வழிபட்டு வாழ்வில் தர்மத்தின்படி நியதியாக வாழ்ந்தால் பக்தர்களுக்கு அளவற்ற செல்வ வளத்தை அளிப்பதில் இவரே முதன்மையாகுவார். ஆகவேதான் சனி கொடுத்தாலும் சரி கெடுத்தாலும் சரி அதை யாராலும் தடுக்க முடியாது என்பர். சனி தோஷம் நீங்க சனிக்கிழமைகள் தோறும் தலையில் எண்ணெய் தேய்த்து குளித்து சனி பகவான் சன்னதியில் நல்லெண்ணெயுடன் எல் தீபம் ஏற்றி வழிபட சனியின் பாதிப்புகள் குறையும். சனி பகவான் ஸ்தோத்திர பிரியர். ஆகவே தர்மத்தின் தவ புதல்வரான சனீஸ்வரருக்கு எல் அன்னம் நெய்வேத்தியம் படைத்து மனமுருக சனி கவசம், சனீஸ்வரரின் காயத்ரி மந்திரம், சுந்தரகாண்டம் அல்லது சனீஸ்வர அஷ்டோத்திரம் பாராயணம் செய்திடலாம். ஏனெனில் அவரை புகழ்ந்து பாடுவதன் வழி சனீஸ்வரர் மனம் நிகழ்ந்து நமக்கு நன்மை பயப்பார். முடிந்தவரை ஏழைகளுக்கு எல்லெண்ணம் கருப்பு வஸ்திரங்களை தட்சணையுடன் தானம் தரலாம். சனி பகவானை நேருக்கு நேர் நின்று வணங்காமல் பக்கவாட்டில் நின்றவாறு வணங்க வேண்டும். சனீஸ்வரரின் இவ்வழிபாட்டை திருநள்ளாறு சென்று நல தீர்த்தத்தில் நீராடி செய்வது மிக சிறந்த பலன்களை தரும். இயலாதவர்கள் அருகிலுள்ள ஆலயங்களுக்கு செல்லலாம். தொடர்ந்து சனிக்கிழமைகளில் காக்கைக்கு அன்னம் இடுவதும் கோவில்களில் நவகிரகங்களை 9 முறை வலம் வந்து வணங்குவதும் சனியின் தோஷத்தை குறைக்கும். எல் தீபம் ஏற்றி அவர் முன்பு வைத்த பின்னரே நவகிரகத்தை 9 முறை வலம் வர வேண்டும். கைகளில் எல் விளக்கை ஏந்தியவாறு வலம் வரக்கூடாது. மேலும் நீலக்கல் அதாவது ப்ளூ சஃபாயர் அணிவதும் சிறந்த பரிகாரமாக கூறப்படுகிறது. இறுதியாக எளியோரையும் வலியோராக்கி மகிழக்கூடிய சனி பகவானை நம்பிக்கையுடன் வழிபடுவோம், வளமுடன் வாழ்வோம். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சார்வரி வருடம் ஆவணி மாதம் 27ஆம் நாள், ஆங்கிலம் 12 செப்டம்பர் 2020, சனிக்கிழமை, கிருஷ்ண பக்ஷம், தேய்பிறை. இன்று நவமி திதி, அதிகாலை 12:26 பின் தசமி திதி. இன்று திருவாதிரை நட்சத்திரம், பிற்பகல் 1:33 பின் புனர்பூசம் நட்சத்திரம். இன்று முழுவதும் சித்த யோகம். சூரிய உதயம் காலை 6:04. இன்று கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை மற்றும் மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை, குளிகை காலை 6:00 முதல் 7:30 வரை, யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை, சூலம் கிழக்கு, சூலம் பரிகாரம் தயிர். இன்றைய சிறப்பு. இன்று தசமி திதி. இன்றைய சனிக்கிழமையில் அரசமரத்தடி விநாயகர், சனி பகவான், பைரவர், ஆஞ்சநேயர், பெருமாள் ஆகியோரை வழிபடலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள், இன்று மிகுந்த கவனமுடன் செயல்படுவீர்கள். சுருக்கமாக சொன்னால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். உங்கள் முயற்சிக்கு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், பிரச்சனைகளுக்கு வழிகளை கண்டுபிடிப்பீர்கள், தீர்வு அடைந்து நிம்மதி கொள்வீர்கள். இதனால் உங்களின் மன தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்று அதிகரிக்கும். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிமயமான நாளாகவே அமையப் போகிறது. உங்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். நான்காவதாக கடகராசிக்காரர்கள், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. பொருட்களை வாங்குவதற்கு முன்பு மற்ற இடங்களிலும் ஆலோசனை பெறுவது சிறப்பு. ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள், வீண் செலவுகளை தவிர்த்து விடுங்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வரவேண்டிய பணம் இன்று உங்களுக்கு வந்து சேரும். கடனை திரும்ப பெறுவதில் சற்று காலதாமதமானால் பொறுமை கொள்ளவும். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள், சுப காரிய முயற்சிகள் கைகூடும். இன்று உங்கள் மனதிற்கு புதிய தெம்பு கிடைக்கும். இந்நாளில் பொழுதை கழிக்கும் முறை மற்றும் பொழுதுபோக்கில் அதிகம் செலவிடுதலில் ஜாக்கிரதையாக இருங்கள்.
ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள் இன்று காரிய தடை ஏற்படும். வேலைகளை செய்ய தாமதமாவதால் குறித்த நேரத்தில் வேலைகளை செய்து முடிக்காமல் இருக்க இன்று வாய்ப்பு இருக்கிறது. கவனம் தேவை. சிந்தனைகளை சிதறவிடாமல் முழு கவனத்துடன் இருக்கையில் குறித்த நேரத்தில் உங்களுடைய வேலைகளை முடிக்கலாம். எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள் யாருக்கும் கடன் வாங்கி கொடுப்பதை இன்றைய நாளில் தவிர்த்து விடுங்கள். வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. வங்கிகளுக்கு செல்லும் போது அதிக கவனம் தேவை. ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள் இன்று புதிய பொருள் ஒன்று கிடைக்க உள்ளது. இது விலை உயர்ந்த பொருளாகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பொருளாகவும் இருக்கலாம். இன்று கிடைக்கப்பெறும் பொருளால் உங்களுக்கு லாபம் ஏற்படும். இன்று உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு, புதிய வியாபார வாய்ப்பு உங்களை தேடி வரும். பத்தாவதாக மகர ராசிக்காரர்களுக்கு இன்று காரிய தாமதம் ஏற்படலாம். நீங்கள் செய்யும் காரியங்களை இன்று கவனமுடன் செய்தால் இதை தவிர்க்க வாய்ப்பு இருக்கிறது. மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை செய்வதில் இன்று சற்று கால தாமதமாகும், அல்லது சில குறிப்பிட்ட காரணங்களால் வேலைகளை தாமதமாக செய்து முடிக்கவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள் இன்றைய நாள் சுபமான நாளாக செல்லும். இன்று பண விஷயத்தில் அவசியம் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் சரியாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். பன்னிரண்டாவதாக மீனராசிக்காரர்கள் இன்று உறவினர்களின் மூலம் உதவி கிடைக்கும். நிதி நிலைமை நிச்சயமாக மேம்படும். நீண்ட நாள் யோசித்த விஷயமாக இருக்கலாம், அல்லது இன்று செய்யலாம் என்று திட்டமிட்ட காரியங்களாகவும் இருக்கலாம். இன்று நீங்கள் எந்த காரியத்தையும் துணிவுடன் செய்து முடிப்பீர்கள். சரி வியூவர்ஸ், கடவுளை நம்புவது நம்பிக்கை என்றால் உங்களை நீங்கள் நம்புவது தன்னம்பிக்கையாகும். தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடற்பயிற்சி செய்வதற்கும் இது சரியான நேரமே. பரீட்சை எழுதவிருக்கும் மாணவர்கள் கூட இந்த நேரத்தில் பாடங்களை மீள்பார்வை செய்தார்களானால் படிக்கும் பாடமானது மனதில் பதியும் என்பது முற்றிலும் உண்மையாகும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி பூஜைகள் செய்து நமக்கு தெரிந்த காயத்ரி